follow the truth. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து தன் போதனைகளில் அதிகம் வலியுறுத்தியது உலக வாழ்க்கையே என்ற தலைப்பில் என் விவாதத்தை துவங்குகிறேன். விவாதத்துக்கு போவதுக்கு முன்னாடி, அதிசயமான ஒளிமய நாடாம் என்ற ஒரு பழைய துதிப்பாடலை குறித்து நான் சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதில் ஒரு பத்தி ஒரு ஸ்டான்ஸா எப்படி இருக்குன்னா, வீண் குழப்பங்கள் ஒன்றுமில்லை, வீண் பிரச்சனைகள் ஏதுமில்லை, மொழி நிறம் ஜாதி பற்றுடையோர் எவருமே அங்கு இல்லை. அதாவது பரலோகத்தில் இந்த மூன்றின் மேலும் பற்றில்லாதவர்கள் இருக்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பூலோகத்தில் அவையெல்லாம் இல்லாமல் இருந்திருக்க வேண்டியவர்கள். இதைத்தான் கிறிஸ்து தன் எல்லா போதனைகளிலும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். வேற்றுமைகள் இல்லாமல் வாழ்வது, மற்றவர்களோடு அன்பா இருத்தல், இரக்கம் செய்தல் போன்றவற்றில் இதில் மூன்று டைமென்ஷன்ஸை முக்கியமாக குறிப்பிடுகிறார். ஒன்று சுயம் என்கின்ற செல்ஃப், அது எப்படி இருக்கணும். இரண்டாவது நம்முடைய ரிலேஷன்ஷிப், நம்முடைய தொடர்புகள், உறவு முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது. மூன்றாவதாக நம்மளுடைய சோசியல் பிஹேவியர், சமுதாயத்தில் நம்மளுடைய நடத்தைகள், நம்மளுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக அவர் ஒவ்வொரு போதனைகளையும் கூறிக்கொண்டே வருகிறார். முதலில் செல்ஃப், நம்முடைய சுயம். இரண்டு காரணிகளை மட்டும் பார்க்கலாம். ஒன்று செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம். மற்றொன்று செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் டிசிப்ளின் எங்கன்னு பார்த்தோம்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு அடுத்தவங்களை குற்றவாளிகள்னு சொல்லாதீங்க. அடுத்தது செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம் பத்தி பேசுறாரு. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ரெண்டு விஷயம், செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் இருந்துட்டாலே இந்த உலகத்துல 99% பிரச்சனையில இருந்து நாம விடுபட்ட முடியும். அடுத்தது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், உறவு முறைகள். ஃபர்ஸ்ட் குடும்பம் என்ற அமைப்பு, கணவன் மனைவி எப்படி இருக்குன்னு பார்த்தா, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். நாம நம்ம குடும்பத்துக்குள்ள ஒத்துமையா இருக்கணும், அடுத்தவங்க குடும்பத்தையும் இல்லாது பொல்லாது சொல்லி பிரிக்காம இருக்கணும். ஓகே, அடுத்தது சகோதர சகோதரிகளுக்குள்ள எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, மத்தேயும் 5 அதிகாரத்துல சொல்றாரு, நீ காணிக்க எடுத்துட்டு சர்ச்சில் போய் போடும் போது உன் சகோதரன் பேர்ல உனக்கு ஏதாவது குறை இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை அங்கேயே வச்சுட்டு போய் ஒப்புரவாகிட்டு வா அப்படி சொல்றாரு. அடுத்தது தந்தை தாயை எப்படி பாத்துக்கணும்னு சொல்றாரு. தாயை எப்படி பாத்துக்கிறாருன்னு கிறிஸ்து அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற போது கூட அந்த வேதனையிலையும் அவருடைய தாயை நினைவு கூர்ந்து தனக்கு அன்பா இருந்த சீஷனை கூப்பிட்டு எங்க அம்மாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி பத்திரமாக ஒப்படைச்சிட்டு போறாரு. குழந்தைகளை பத்தி என்ன சொல்றாரு பார்த்தா, நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த பாப்புலரான ஒரு பகுதி, சிறு பிள்ளைகள் இடத்தில் வர தடை செய்யாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவங்க அப்படிலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் பண்றாரு. என்ன பண்றாருன்னு பார்த்தா, கிரைஸ்ட் அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நம்ம வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்கும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ, யூ ஹாவ் டு டச் தெம், யூ ஹாவ் டு ஹக் தெம், பிகாஸ் டச் இஸ் சச் அ பவர்ஃபுல் கம்யூனிகேஷன். அது குடும்பத்துல குழந்தைகள் நல்லவராக வளர்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. அடுத்ததுக்கு அப்புறமா முக்கியமான விஷயம், நான் ரொம்ப நல்லவங்க, என் குடும்பத்துல எல்லாரையும் நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன், யார் கூட எனக்கு எந்த மனஸ்தாபமும் இல்லை என்று சொல்கிறவர்களுக்கு அடுத்த போதனை என்னன்னு பார்த்தா, சமுதாயத்துல நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நாம எப்படி பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். இதுல ஒரு அருமையான உதாரணம் ஒண்ணு இருக்கு. அவர் அழகா சொல்றாரு, மெய்ப்பன் வந்து வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிக்கிற கதை. ஒரு குரூப் வந்து பசியா இருக்கவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, தாகமா இருக்கவங்களுக்கு தாகத்தை தீர்த்திருக்காங்க, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்திருக்காங்க, அந்நியரா இருந்தவங்களை சேர்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் நித்திய ஜீவன் போறாங்க. அதெல்லாம் எங்க செய்ய முடியும்? இந்த பூமியில, பூலோகத்துலதான் செய்ய முடியும். பூலோகத்துல நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நித்திய ஜீவனை அடைவீர்கள் அப்படின்னு அவரு தன்னுடைய போதனையில மிக தெளிவா சொல்றாரு. அடுத்தது நல்ல சமாரியன் கதை. லூக்கா 10:30 பார்த்தோம்னா இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த கதையை கேட்கிறவன், பிரன் யார் அப்படின்னு கேட்கிறவன் கிட்ட கிரைஸ்ட் வந்து அந்த நல்ல சமாரியன் கதையை சொல்லி முடித்த பிறகு ஒரு கேள்வி கேட்கிறாரு, உனக்கு என்ன தோணுது அப்படின்னாரு. அப்ப அவன் சொல்றான், இதுல இரக்கம் செய்தவன் தான்
தேவனுடைய சித்தத்தின்படி செய்தவன். அப்ப சொல்ற நீ இதே மாதிரி போய் செய். அப்ப இந்த இரக்கம் யாருக்கு செய்யணும்? பிரதி பலன் பார்க்காமல் செய்யணும். அதாவது ரிட்டர்ன்ஸே வராது. இவங்களுக்கு உதவி செய்தா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது என்று தெரிந்து நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும். இதெல்லாம் சரி. அப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா பணம் தேவைப்படுது. கிறிஸ்ட் பணம் சம்பாதிக்கிறத பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? கண்டிப்பா சொல்லியிருக்காரு. இந்த 10 தாலந்து 5 தாலந்து 1 தாலந்து நல்லா தெரியும் இல்லையா? மத்தேயு 25:27 முதல் ஆரம்பிக்குது அந்த வசனம். இந்த ஒரு தாலந்து பெற்றவன் கிட்ட போய் அந்த எஜமான் கடைசியா சொல்வான், உனக்கு தொழில் செய்து பிழைக்க முடியலன்னா பரவாயில்ல, நான் கொடுத்ததை காசுக்காரரிடம் கொடுத்திருந்தால் வட்டி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. இருக்கிறத நீ பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருந்தாலே உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அது வந்திருக்குமே அப்படின்னு ஒரு வழி முறையே சொல்லி கொடுக்கிறாரு. சரி, இதுக்கு அர்த்ததா இந்த உலகத்துல இருக்கும் போது நம்மளுடைய இந்த உலக பிரகாரமான சட்டத்திட்டங்களை நாம மதிச்சு நடக்கணும். அப்போ அதுல ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம், உங்கள் போதகர் வரி கட்டுறது இல்லையா அப்படின்னு மத்தேயு 17:24 பேதுருவை பார்த்து கேட்கிறாங்க. அதுக்கு கிறைஸ்ட் வந்து பதில் சொல்றாரு, நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு. நம்மள பார்த்து இவன் டாக்ஸ் கட்டல, டாக்ஸ் ஃப்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிடாம இருக்கிறதுக்கு டாக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. மீன் வாயை திறந்து அதுல ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்துட்டு போயிட்டு எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம எல்லார்கிட்டயுமே பணம் இருக்கு, வரி கட்டுற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, அதுக்கும் கிறிஸ்து வழி சொல்றாரு, ஐஸ்வர்ய பரலோகராஜ்யத்துல போக முடியாது, உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் விற்று நீ தரித்திருக்கு கொடு. மத்தேயு 19:21-25 செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்னு ஒரு சங்க கால தமிழ் பாடல் கூட இருக்கு. நம்ம கிட்ட இருக்க செல்வத்தோட பயன் வந்து ஈதல், அதை அடுத்தவர்களுக்கு தருவது மட்டும்தான். லூக்கா 16:19 பார்த்தோம்னா ஒரு தரித்திரன் ஆகிய லாசரு கதையும் ஒரு ஐஸ்வரவானுடைய கதையும் பார்க்கிறோம். அந்த ஐஸ்வர்யவான் நினைச்சிருந்தான்னா லாசருவை கண்டிப்பா அவனோட நிலைமைய மாத்திருக்க முடியும். ஆனா அவன் அவனோட பணத்தையும் யூஸ் பண்ணல, அவனுக்கு அந்த மனசும் வரல. கடைசியில் அது என்ன நடந்தது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். மத்தேயு 16:19 ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, பூலோகத்தில் நீ எது நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்தில் கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். அது பேதுருக்கு மட்டும் சொன்ன வார்த்தை இல்ல, நமக்கும் சேர்த்து சொன்ன வார்த்தை. இந்த உலகத்தில் நம் நோக்கமே, நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ், நம்ம பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மை ஒழுங்குபடுத்தி கொண்டு நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய சுற்றி இருக்கிறவர்களையும் நமது சபையையும் கரெக்டாக அரவணைத்து வழி நடத்தி, அதுக்கப்புறம் நமக்கு சமூகத்தில் உள்ள நம்மை விட சிறியவர்களுக்கு மேல் இரக்கம் செய்து உதவி செய்தல் மட்டும்தான். இதுவரை நான் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் வாதத்தையும் ஒரு செங்கற்களாக, ஒரு ஃபவுண்டேஷன் மேல, ஒரு மூளைக்கல்லான ஒரு வசனத்தின் மேல நான் கட்ட விரும்புகிறேன். அது என்ன வசனம்னா, கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எல்லாரும் வந்து யாருமே கண்டிப்பா ரொம்ப உத்தமனா ரொம்ப யோகியன் கண்டிப்பாக பரலோகம் போயிருவேன்னு சொல்லவே முடியாது. ஆனா பரலோக ராஜ்யம் இங்கே வர வைக்க முடியும். நான் என்ன நம்புறேன்னா, நாம் எல்லோரும் உயிரோடும் ஜீவனோடும் இந்த சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கும் போதே இந்த பூமியில கிறிஸ்துவின் போதனைப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அழைக்கப்பட்டவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். We are the people who are chosen to build the kingdom of God here on earth based on the teachings of Jesus Christ. பரலோக ராஜ்யத்தை நாம் இங்கே பூலோகத்தில் அன்பாலும் இரக்கம் செய்வதாலும், தொலைநோக்கி எல்லாரையும் சமமாக பார்ப்பதாலும், மொழி நிறம் ஜாதி என்ற வேற்றுமை இல்லாமல், என்ற பற்றுகள் இல்லாமல் அனைவரையும் நடத்தி கிறிஸ்துவின் போதனைகளின்படி சுயத்தை காத்து கொண்டு, குடும்பத்தை பார்த்து கொண்டு, நம் சமூகத்தில் நம்மால் இயன்ற அளவுக்கு நல்லதையும் அன்பையும் விதைக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கிறிஸ்து ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.